எல்லாருக்கும் வணக்கம். நீங்க பாத்துட்டு குக்மேட் கமர்ஷியல் கிச்சன் எக்யூப்மெண்ட் மேனுஃபேக்சர்ஸ் யூடியூப் சேனல். நீங்க ஃபியூச்சர்ல ரெஸ்டாரண்ட் கிச்சன் செட்டப் கேன்டீன் கிளவுட் கிச்சன் ஃபுட் கோர்ட் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா இந்த சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நிறைய எக்யூப்மெண்ட் வீடியோ அப்டேட்ஸ் கிடைக்கும். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இப்போ இந்த ப்ராடக்ட் பாத்தீங்கன்னா மல்டி பர்பஸ் கேஸ் குக்கிங் மிக்சர் மிஷின் சொல்லுவாங்க. ஸோ இந்த ப்ராடக்ட் மெயின் அட்வான்டேஜ் பாத்தீங்கன்னா இப்போ ஒரு பல்கா ஃபுட் செய்யும் போது ஒரு குவாலிட்டி ஈவனா மெயின்டைன் பண்ணோம். ஸோ அண்டால வச்சு பண்ணும் போதோ பெரிய குக்கர் வச்சு பண்ணும் போதோ ப்ராப்பரா அந்த மிக்சிங்கோ இந்த ஹீட் டிஸ்ட்ரிபியூஷன் கேஸ் ப்ரெஷர் கம்மி பண்றது ஜாஸ்தி பண்றது இல்ல ப்ராப்பரா இருக்க மாட்டேங்குது இல்ல மேன் பவர் ப்ராப்ளமா இருக்கு செஃப் மாஸ்டர்ஸ் எல்லாம் வந்து டைம்ல அந்த குவாலிட்டி மெயின்டைன் பண்ண முடியல இல்ல எனக்கு வந்து மேன் பவர் இருந்தாலும் பல்க் பல்கா செஞ்சு செஞ்சு அமிச்சுனே இருக்கணும் ஒரு 300 லிட்டர்ஸ் 500 லிட்டர்ஸ் 800 லிட்டர்ஸ் எல்லாம் வந்து ஃப்ரீக்வெண்டா பண்ணிட்டு சொல்லும் போது இந்த மாதிரி மிஷின் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்போ இந்த ப்ராடக்ட் எங்கெல்லாம் எந்த மாதிரி இண்டஸ்ட்ரி யூஸ் ஆகுனா ஒரு செயின் ஆஃப் ரெஸ்டாரண்ட்ஸ் சென்ட்ரல் கிச்சன்ஸ் இண்டஸ்ட்ரியல் கேன்டீன் கேட்டரிங் அதுக்கப்புறம் வந்து ஹாஸ்டல்ஸ் ஸ்டாஃப் கிச்சன் அதுக்கப்புறம் ஜாம் ஃபார்மா இண்டஸ்ட்ரி சாஸ் பண்ற இண்டஸ்ட்ரீஸ் ஸோ எல்லா பல்க் குக்கிங் செக்மெண்ட்ஸ்ல லைக் மேரேஜ் ஹால்ஸ் எல்லாம் திடீர்னு நிறைய ஆர்டர் வச்சுன்னா பல்கா கிரேவி கொடுக்கறதுல இருந்து ஸோ எல்லா இண்டஸ்ட்ரியில பல்கா எங்க குக்கிங் பண்றாங்களோ இந்த மிஷின் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி கேஸும் ஹை ப்ரெஷர்ல இருக்கிறதுனால இன்சுலேஷன் ரொம்ப ப்ரெஷரைஸ்ட் இன்சுலேஷன் இருக்கிறதுனால நல்லா ஹீட் ஸ்டோர் ஆயிடு வெளியே விடாது இதனால வந்து ஃபாஸ்டர் குக்கிங் டைம் ஈஸியான மேன் பவர் ஒரே ஒரு மேன் பவர் வச்சு எல்லா குக்கிங் ஆப்ரேஷன்ஸையும் முடிச்சிடலாம். நிறைய மேன் பவருக்குன்னு அவசியம் இல்லை ஒரு இடத்துல ஒரு 5-6 பேர் வச்சு ஒரு குக்கிங் பண்ணுறீங்கன்னா ஒரே ஆள் வச்சு இங்கே எல்லாமே இன்கிரீடியன்ஸ் ரெடி பண்ணி வச்சுக்கிட்டீங்கன்னா ஒரே ஆள் வச்சு எல்லாமே முடிச்சிடலாம். இதனால ஃபாஸ்டர் டைம் கிடைக்குது மேன் பவர் சேவ் ஆகுது குவாலிட்டி ஆஃப் த கிரேவிஸோ ஃபுட்டோ வந்து ஈவனா மெயின்டைன் ஆகும் மந்த்லி எக்ஸ்பெண்டிச்சரும் கம்மியாகும் பிளஸ் உங்களுக்கு ஒரு மீல்ஸ் ஒரு ப்ரொடக்ஷன் காஸ்ட் 70 ரூபா நீங்கள் விற்கிறீங்கன்னா 35-40 ரூபா நீங்கள் வந்து கம்மி பண்ண வச்சிடலாம். இதனால இப்போ ஓவரால் டைமென்ஷன்ஸ் பார்த்துடலாம். லென்த் பார்த்தீங்கன்னா 5 ஃபீட் இருக்கு லென்த்து விட்த் பார்த்தீங்கன்னா 30 இன்ச்சஸ் இருக்கு ஹைட் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ஓடிட்டு இருக்கோம் 7 ஃபீட் இருக்கு. ஸோ இதுதான் வந்து ஓவரால் டைமென்ஷன்ஸ். ஸோ ஓவரால் டைமென்ஷன்ஸ் லென்த் அண்ட் விட்த் 5 ஃபீட் அண்ட் 3 ஃபீட்னா கொஞ்சம் ஒன் ஃபீட் எக்ஸ்ட்ரா கிட்டுக்கோங்க பிகாஸ் யூஸ் பண்ணுற இடம் வந்து தேவைப்படும் டில்டிங் பண்ணும்போதும் சரி மூவ்மெண்ட் கொடுக்கும்போதும் கேஸ் லைன் கனெக்ஷனுக்கு ஒரு 1 ஃபீட் எக்ஸ்ட்ரா விட்டுக்கோங்க. ஸோ இப்போ ப்ராடக்ட் ஸ்பெசிஃபிகேஷன்ஸ் பார்த்தலாம். இப்போ வந்து ஃபுல் பாடியும் பார்த்தீங்கன்னா பக்கா ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் 304 கிரேட் தான் பண்ணியிருக்கும். ஸோ இப்போ நிறைய ப்ராடக்ட்ஸ் பார்த்தீங்கன்னா அவுட்டர் பாடி வந்து MS இருக்கும் ஸ்டாண்டர்ட் ட்ராலி MS இருக்கும் எங்களுக்கு எல்லாமே ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் தான் பண்ணியிருக்கும் 304 கிரேட்ல. ஸோ அதே மாதிரி மேலே பேண்ட் திக்னஸ் இந்த பேண்ட் திக்னஸே பார்த்தீங்கன்னா நம்ம 5 mm திக்னஸ் கொடுத்துருக்கோம். ஸோ சில இண்டஸ்ட்ரியில் 3 mm கொடுப்பாங்க அந்த மாதிரி வேரியேஷன்ஸ் இருக்கும். நம்ம ஸ்டாண்டர்டாக வந்து ஆஸ்பர் வந்து சிங்கிள் பஞ்ச் டைன்னு சொல்லுவாங்க இந்த ஒரு பெரிய வெசல் வந்து பார்த்தீங்கன்னா சிங்கிள் பஞ்ச் டைலியே பண்ணியிருக்கிறது. இந்த மாதிரி வந்து ஒரே பஞ்சில் வந்து பண்ணும்போது குவாலிட்டியும் நல்லா இருக்கும் செக்மெண்ட் செக்மெண்ட்டாக கட் பண்ணாமல் ஒரே பஞ்சில் அதுவும் 5 mm திக்னஸ் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இதனால குவாலிட்டி ஆஃப் த ஃபுட்டும் வந்து ஈவனாக மெயின்டைன் ஆகும் நல்லா ஹீட் வந்து டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ அடுத்தது இந்த பேன் முடிச்சதுக்கப்புறம் வெளியே அவுட்டர் பாடி பார்த்தீங்கன்னா ஒரு 2.5 இன்ச் வரைக்கும் சைஸ் பார்க்கலாம். நீங்கள் இந்த லேயரில் 2 லேயர் வந்து இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம் 2 லேயர் வந்து ப்ரெஷரைஸ்ட் இன்சுலேஷன் கொடுத்துருக்கோம். இதனால அனல் வந்து உங்களுக்கு வெளியே வந்து சுத்தமாக தெரியாது ப்ளஸ் தொட்டு பார்த்தீங்கன்னா கூட லைட்டாக வார்மாக தான் இருக்கும் ரொம்ப ஹெவியான சூடு கை வச்சா அந்த ரொம்ப வலிக்கிற சூடு மாதிரி எதுவுமே எரியிற சூடு மாதிரி இருக்காது. ஸோ ஃபுல்லாக வெளியே அனலே அடிக்காது வெளியே வந்து ஒரு ஃப்ளூ கேஸ் யூனிட் இருக்குது அது வழியே ஹீட் எக்ஸாஸ்ட்டுக்கு போயிடும். அதே மாதிரி உங்களுக்கு ஃபாஸ்டர் குக்கிங் டைமும் உள்ளே நிறைய அனல் சேர சேர இந்த பாட்டு வந்து ரொம்ப சூடாகி ஃபாஸ்டர் குக்கிங் டைமுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அடுத்தது பர்னர்ஸ் பார்த்துடலாம். ஸோ நார்மல் பர்னர்ஸ்லாம் நாங்கள் கொடுக்காம அதே மாதிரி ரிங் பர்னர்ஸ்லாம் இருக்கும் அதெல்லாம் நாங்கள் வைக்காம ஹை ப்ரெஷர் ஜெட் பர்னர் சொல்லுவாங்க. ஸோ வந்து ஜெட் பர்னர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே வந்து ரொம்ப ஃபாஸ்ட்டாக குக் பண்ணுறதுக்கு யூஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி கேஸ் கன்சம்ஷன் கம்மியாக இருக்கும் ஈவன் ஹீட்டும் வந்து ஃபுல் பேனுக்கும் வந்து ஈவன் டிஸ்ட்ரிபியூஷன் இருக்கும். ஸோ ஜெட் பர்னர்ஸ் வந்து நல்லா உங்களுக்கு கேஸும் கொஞ்சம் சேவ் பண்ணி கொடுக்கும் குக்கிங் டைமும் ஃபாஸ்ட்டாக முடிச்சு கொடுக்கும். ஸோ அடுத்தது லைட்டர் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். ஸோ கேஸ் லைன் கனெக்ஷனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு சின்ன ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஸோ கேஸ் வந்து இதுலேருந்து நீங்கள் அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணீங்கன்னா லைட்டரை வந்து சின்ன வந்து பைலட் ஃப்ளேம் மாதிரி எரியும் உங்களுக்கு. ஸோ இதனால வந்து உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் லைட் பண்ணுறதுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்கோம். இங்கே ஈஸியாக நீங்கள் பார்க்கலாம் பர்னர் வந்து இருக்கிற பார்த்துட்டு ஈஸியாக வந்து உங்களுக்கு லைட் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் இந்த ஃப்ளூ கேஸ் ஏரியா அடியில் இருக்கிற ஹீட் ஜென்ரேட் ஆகிட்டு இன்சுலேஷன் ஸ்டோர் ஆனதுக்கப்புறம் மிச்ச பேலன்ஸுக்கு அனல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இது வழியாக வந்துட்டு மேலே எக்ஸாஸ்ட்டுக்கு போயிடும். இதனால வந்து கிச்சனுக்குள்ளே ரொம்ப சூடு இருக்காது ஃப்ரண்ட்டு சைடில் செஃப் இருக்கும்போது அவங்க சைடில் நிறைய சூடு வந்து விடாமல் பார்த்துக்கும். ஸோ அடுத்த ஸ்டிரர் பார்த்தீங்கன்னா நல்லா ஹெவி டியூட்டியான ஸ்டிரர் கொடுத்துருக்கோம். ஸோ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும் திக்னஸும் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கொடுத்துருக்கும். அதே மாதிரி கீழே பார்த்தீங்கன்னா 2 ஸ்டிரர் பேட்ஸ் இருக்குது இதுக்கு வந்து ஸ்ப்ரிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கும். ஸோ ஈவன்னா வந்து ஸ்டிரர் ஆகும்போது ஹெவியான கிரேவிஸ் இருந்தாலும் சரி உங்களுக்கு பாட்டை டில்ட் பண்ணும்போதும் சரி இந்த ஸ்ப்ரிங்கை வந்து உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி பாட் டில்ட் பண்ணும்போது ஈவனாக வந்து பார்த்துக்கும். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா 100 லிட்டர்ஸ் கெப்பாசிட்டி வெசல் இது. ஸோ இது 3 HP பவர் கொடுத்துருக்கும் 3 ஃபேஸ் கனெக்ஷனு ஹெவி டியூட்டி கியர் பாக்ஸ் கொடுத்துருக்கும். அதே மாதிரி எங்கள் மிஷின் என்ன ஸ்பெஷாலிட்டா டைரக்ட் டிரைவ் கொடுத்ததுனால லைஃபும் லாங் லாஸ்டிங்காக இருக்கும் பர்ஃபார்மன்ஸும் ரொம்ப நல்லா இருக்கும். அதே மாதிரி நம்ம கிட்ட 200 லிட்டர் 300 லிட்டர் 500 லிட்டர் இருக்கு. ஸோ அதுக்கேற்ற மாதிரி 4 HP 5 HP அதுக்கேற்ற மாதிரி நாங்கள் பிளான் பண்ணி உங்கள் கெப்பாசிட்டிக்கு ஏற்ற மாதிரி ரெடி பண்ணி கொடுப்போம். ஸோ அடுத்தது கண்ட்ரோல் பேனல் தான்.
பவர் சப்ளை லைன் கனெக்ஷன் வந்துச்சுன்னா பவர் சப்ளை உங்களுக்கு தெரியும். இன்ச்சிங் சொல்லுவாங்க, இன்ச்சிங் எடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக டில்ட் பண்ணும்போது லைட்டாக கொஞ்சம் மிக்ஸ் ஆகணும், ப்ரெஸ் பண்ணி உங்களுக்கு லைட்டாக மூவ் பண்ணி மிக்ஸ் பண்ணிட்டு நீங்கள் ஃபுல் ஃபுட்டோ வந்து கீழே டிஸ்பென்ஸ் பண்ணிக்கலாம். அடுத்தது ஆன் ஆஃப் பட்டன், ஸ்டிரு வந்து ஆன் ஆகும், ஸ்டாப் வந்து உங்களுக்கு ஃபுல் ரொட்டேஷனையும் ஸ்டாப் பண்ண வச்சிடணும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எமர்ஜென்சி புஷ் பட்டன் இருக்கு. ஸோ சடனாக வந்து ரொம்ப ரொம்ப சூடாகுது உங்களுக்கு ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னா நீங்கள் டக்குன்னு உடனே ஸ்டாப் பண்ணிக்கலாம். ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா விஎஃப்டி பேனல் இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்பீட் ஆஃப் த ஸ்டிரர் வந்து பார்த்தீங்கன்னா ஈவனாக உங்களுக்கு ரொட்டேஷன் ஆகணும்னா அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ப்ளஸ் ரொட்டேஷன் நாபோ இருக்கு. ஸோ உங்களுக்கு ஸ்டார்டிங் ஃப்ரம் த்ரீ வேரியேஷன் ஸ்பீட்லேருந்து டில் 20 வரைக்கும் போகலாம். ஸோ ஃபஸ்ட் தாளிக்கும் போது மைல்டு ஸ்பீடில் வச்சுட்டு போ இன்க்ரீன்ஸ் ஆட் பண்ணும்போது நீங்கள் அப்படியே இன்க்ரீஸ் பண்ணிட்டே இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்பீட் ஜாஸ்தியாகவே போகும். ஸோ அடுத்தது மெஷின் சேஃப்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் வெசலை வந்து ரிஜிடாக ஸ்ட்ராங்காக இருக்கும், மூவாமல் இருக்கிறதுக்கு ஒரு லாக்கிங் மெக்கானிசம் கொடுத்துருக்கும். ஸோ இது எப்பவுமே டில்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த லாக்கை ரிமூவ் பண்ணிட்டு அதுக்கப்புறம் டில்ட் பண்ணிங்கன்னா ஸோ ஸ்டிரரில் ஸ்ப்ரிங் மெக்கானிசம் சொல்லியிருப்பேன், அதோட சேர்த்து ஈவராக உங்களுக்கு கீழே டிஸ்பென்ஸ் பண்ணிடலாம் கிரேவிஸ் எல்லாமே. ஸோ டில்ட் பண்ணும்போது அந்த ஸ்ப்ரிங்கும் அது அதுக்கேற்ற அட்ஜஸ்ட் ஆகிட்டு உங்களுக்கு டில்ட் ஆகும். ஸோ இப்போ இந்த ப்ராடக்ட் உங்களுக்கு பிடிச்சிச்சுன்னா குப்பை கம்பெனி கால் பண்ணுங்க, எங்கள் டீம் பெஸ்ட் ஃபேக்டரி சப்போர்ட் பண்ணுவாங்க. இப்போ உங்கள் இண்டஸ்ட்ரி பார்த்தீங்கன்னா பல்க் குக்கிங் செக்மெண்ட் இண்டஸ்ட்ரி, இல்லை கேட்ரிங் கேன்டீன் மேரேஜ் ஆளுக்கு சப்ளை பண்ணுற ஆளுங்க, இல்லை வேற ஃபார்மா இண்டஸ்ட்ரி ஜாம் இண்டஸ்ட்ரி, எங்கே உங்களுக்கு பல்காக வந்து கிரேவிஸோ இல்லை செமி கிரேவிஸு பொரியல் பண்ணி உங்களுக்கு வந்து நிறைய மேன் பவர் காஸ்ட்டோ இல்லை மந்த்லி எக்ஸ்பென்ஸ் உங்களுக்கு வந்து சேவ் பண்ணால் இந்த மாதிரி வந்து மிஷின் வாங்க ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இல்லை எங்களுக்கு ரொம்ப ஐடியாவில் இந்த மிஷின் பார்த்து அப்படின்னு சொன்னீங்கன்னா ஒரு சைட் விசிட் கூப்பிடுங்க, உங்களோட என்ன மாதிரி இண்டஸ்ட்ரி நாங்கள் பார்த்து அனலைஸ் பண்ணி ஒரு கன்சல்டேஷன் கொடுப்போம். இந்த மாதிரி ரெண்டு மூணு மிஷின் வச்சு பண்ணிங்கன்னா இவ்வளோ மேன் பவர் கம்மியாகும், இல்லை இவ்வளோ கேஸ் சேவ் பண்ணுவீங்க, இல்லை இவ்வளோ டைம் சேவ் பண்ணுவீங்க, இல்லை ப்ரொடக்ஷன் நிறைய இன்க்ரீஸ் பண்ணலாம். அதனால் ப்ராப்பர் கன்சல்டேஷன் கொடுத்து உங்களுக்கு ட்ராயிங் கொடுத்து ப்ரைஸையும் வந்து கொடுத்துட்டு இன்ஸ்டலேஷன் பண்ணி சர்வீஸ் கொடுத்து க்ளோஸ் பண்ணி முடிச்சு கொடுப்போம். அதே மாதிரி உங்கள் பழைய கிச்சன் ரெனவேட் பண்ணுற ஐடியா இருந்துச்சுன்னா இல்லை புது கிச்சன் ஆரம்பிக்கிற ஐடியா இருந்துச்சுன்னா குக்மேட் கம்பெனி கால் பண்ணிங்கன்னா ஃப்ரீ கன்சல்டேஷன் சர்வீஸ் கொடுப்பாங்க. தேங்க்யூ.